வணக்கம். சவுத்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்ப அருமையான சுவையில காரசாரமான காலிஃபிளவர் குடமிளகா வச்சு மிளகு வறுவல் தாங்க செய்ய போறோம். இது வித்தியாசமான சுவையில நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா மசாலா வறுத்து அரைச்சு செய்யும் போதுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது வந்து எல்லா விதமான சாத்துக்கும் சைடிஷா வச்சுக்கலாங்க. வெறும் சாத்து கூட பரட்டி சாப்பிடவும் நல்லா இருக்கும். சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையா இருக்குங்க. முக்கால் கிலோ பக்க காலிஃப்ளவர் எடுத்துங்க. சின்ன சின்ன துண்டுகளாக இந்த சைஸில் நறுக்கி வச்சுருக்கேங்க. கொதிக்கிற சுடுதண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாங்க. ஏன்னா மருந்து அடிச்சிருப்பாங்க. நல்லா சுடுதண்ணியில் அலசிட்டு நம்ம செய்யும்போது சரியாக இருக்கும். சுடுதண்ணியில் நல்லா அலசி எடுத்தாச்சு. தண்ணியை வடிச்சிட்டு தட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அலசிக்கிட்டாலே போதுங்க. மிளகு வறுவலுக்கு தேவையான மசாலாவை வறுத்தரைச்சிக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் சோம்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகு. மிளகு உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. கூடுதல் மனத்துக்கு வேண்டி சிறிதுண்டு பட்டை, சின்ன சைஸில் 4 கிராம்பு, 4 ஏலக்காய், பெருசாக இருந்துச்சுன்னா 2 ஏலக்காய் சேர்த்துக்கிட்டா போதுங்க. வெறும் கடாயில் நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதுங்க. பாருங்கள், வெறும் கடாயில் நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்தாச்சு. ஒரு தட்டுக்கு மாற்றி சூடாக வச்சுக்கலாம். வறுவலுக்கு தாளிச்சு விடுறக்குங்க 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சுங்க. ஒரு பெரிய சைஸில் ஒரு தக்காளி எடுத்துக்கேன். தக்காளி நல்லா வதங்கி வரக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. மீடியம் சைஸ்னால் 2 தக்காளி எடுத்து நீல வாக்கில் நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு. சுத்தம் செய்து கழுவி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாங்க. குடமிளகாய் நல்லா வெந்து வரணும்னா இந்த காலிஃப்ளவர் கூடவே நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் வேக வச்சுக்கலாங்க. இல்லை கொஞ்சம் க்ரன்ச்சியாக வேணுன்னா 1/4 பதத்துக்கு காலிஃப்ளவர் வெந்த பிறகு நீங்கள் கடைசியாக குடமிளகாய் சேர்த்துட்டு வேக வைக்கும்போது சரியாக இருக்கும். அப்புறம் ஒரு 2 நிமிஷம் காலிஃப்ளவரை நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு 1/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்குள்ளே வறுத்து வச்சுருக்கிற மசாலா பொடியை அரைச்சி எடுத்துக்கலாம். ட்ரை மிக்ஸி ஜெல்ல வறுத்த பொருளை அரைச்சி எடுத்துக்கலாங்க. 2 மீடியம் சைஸ் குடைமிளகாய் எடுத்துங்க. இந்த அளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ காலிஃப்ளவர் 1/4 பதத்துக்கு வெந்துருச்சுங்க. வறுவல் மாதிரி செய்கிறனால அளவாதாங்க தண்ணி விட்டுக்கணும். இப்போ குடைமிளகாவை சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேங்க. இப்போ வறுவலுக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை உப்பு சேர்த்துக்கலாம். குடமிளகாய் ஓரளவுக்கு வெந்து வரட்டுங்க. நம்ம அரைச்ச மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். குடமிளகாவும் ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சுங்க. இப்போ இது கூட அரைச்ச மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலா பொடி கூட நல்லா வேக வச்சுக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலையை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தயாராகிடுச்சுங்க, இறக்கி வச்சுக்கலாம். இப்போ அருமையான சுவையில் காரசாரமான காலிஃப்ளவர் குடமிளகாய் மிளகு வறுவல் செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.